ஸோ பார்ட்டிஷனுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது கிச்சன் வந்திருக்கும். இப்போ கிச்சனில் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன சின்ன ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணி ஐடியாவில் இம்ப்ரோவைஸ் பண்ணி இங்கே நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து கவுண்டர் டாப். ஸோ கவுண்டர் டாப் இவங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க, காஸ் என்னென்னா இவங்க இந்தியன் கிச்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கனால ஹெவி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால இவங்க வந்து கவுண்டர் டாப் ஆல்ரெடி போட்டாங்க. கீழே வந்து நம்மள்கிட்ட ஃபிக் டோர்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ சிங்கு கீழே வர்றதுனால நம்ம ஏர் ஹோல்ஸ் வச்சு இங்கே ஒரு டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக ட்ராலியுமே வந்து நம்ம ஷீட்ஸில் வச்சுருப்போம், இழுத்தா மட்டும்தான் ட்ராலி தெரியும். பட் இவங்க வந்து அந்த ஷீட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ராலிஸ் வந்து டேரெக்டாகவே தெரியுற மாதிரி. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து நார்மலாக டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து டோஸ் அந்த மாதிரி எதுவுமே வேணான்னு சொல்லி ஓப்பனாகவே இருக்கட்டும்னு சொல்லி இந்த இடத்துல ரன்னர்ஸ் வச்சு இங்கே ட்ரே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைப் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது கொஞ்சம் யூனிக்கான பேட்டர்ன். ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இருக்குது. அண்ட் தென் கீழே ஃபிக்ஸ்டு எல்லாத்துக்குமே வந்து 0.75 டெப்த்து இதில் வந்து ஹைட்டில் வந்து நம்ம வந்து பெட்டு போட்டு கொடுத்துருக்கோம், டபுள் ஷீட். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஏதோ வைக்க வசல் வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு சைட் ரன்னர் கொடுத்து ஓப்பனாகவே இவ்வளோ பெரிய ட்ரே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ட்ரேயில் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹெவினஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரே கேட்குறவங்க வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம், இது வெயிட் தாங்குமா அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே இவங்க திங்ஸ் வைக்கிறாங்க, இது நல்லாவே தான் தாங்குது. அண்ட் தென் கேஸ் வைக்கிறதுக்காக இந்த இடத்த அவங்க ஓப்பன்லேயே விட்டுட்டாங்க. அண்ட் தென் இது ஃபிக்ஸ்டு. ஸோ திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாமே ஓப்பனில் தான். யூஸ்வலாக நீங்கள் கபோர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் இது இந்த இடத்துல வந்து இந்த கிச்சனில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு விசிபிளாக எல்லாம் எது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியறக்காக. அண்ட் தென் ஸ்பைஸ் ராக்கு சேம் இதுவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் இதுவும் வந்து இவங்க வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க. பட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கிச்சனுக்கு இது ஓப்பன் வச்சுருக்கிறது. அண்ட் தென் இங்கே வந்து ஈஸி ஆக்சசபிள் திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுவுமே ஓப்பனில் தான் இருக்குது, இது எல்லாமே ஓப்பனில் இருக்குது. அந்த தென் யூஸ்வல் லாஃப்ட்டு. ஸோ லாஃப்ட்ஸ் எல்லாமே என்ன கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கிச்சன்ஸ் எல்லாமே லைக் ஹால்ஸ் அண்ட் பூஜா ரூம் எல்லாமே வந்து காஃபி வித் ஐவரி மார்பிளில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரே வித் எல்லோ காம்பினேஷனில் போயிருக்காங்க. கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லாஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாகவே எஸ்எஸ்என்சஸ். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு செப்பரேட் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் வைக்கணும், ரைஸ் ஃப்ளோர்ஸ் வைக்கணும், தென் மாவு ஐட்டம்ஸ் எதாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தனால இந்த மாதிரி ஒரு யூனிட் பண்ணியிருக்கு. அது கிளாஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இது வந்து கம்ப்ளீட்டாகவே மூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரைஸ் வைக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் கீழே வீல்ஸோட. ஸோ அவங்க வந்து ரைஸ் வந்து எவ்வளோ வேணுனாலுமே அவங்க இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த யூனிட் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி. கீழே வீல்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது நம்ம வந்து இதில் இதில் வைக்கும்போது நம்ம ரன்னர்ஸ் வச்சு செட் பண்ண மாதிரியே தெரியும். பட் ரன்னர்ஸ் எதுவுமே கிடையாது, நார்மலான யூனிட் இந்த சைஸுக்கு பண்ணி இந்த இடத்துல ரைஸ் வைக்கிறக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சன் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. எல்லாமே கவர் பண்ணி கவர் பண்ணுறது பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க, பட் இந்த கிச்சனில் எல்லாமே ஓப்பனில் வச்சுருக்காங்க. இருந்துமே இது ரொம்பவே நீட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், அது எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம்.